ఆల్ ఇండియా రేడియో புவி வெப்பம் தணிப்போ, பூமியை காப்போ. சிறப்பு சுற்றுச்சூழல் தொடரின் முதல் பகுதி. நெறிப்படுத்தி நடத்துபவர் முன்னாள் சமூக பணிகள் துறை பேராசிரியர், சுற்றுச்சூழல் ஆர்வலர் முனைவர் ரமா காஷ்யப் அவர்கள். உடன் பங்கேற்போர் ராதாசங்கர், மனோரமா ரமேஷ் ஆகியோர். ஒரு மனிதனுடைய அத்தியாவசியமான தேவைகளில் மிக முக்கியமான ஒன்று வந்து குடிநீர். சென்னை நகரத்தில் பல ஆண்டுகள் வந்து குடிநீர் வந்து பற்றாக்குறையால் மக்கள் அவதிப்பட்டதை வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஒரு மிகப்பெரிய வெள்ளத்தை பார்த்த பிறகும் கூட இன்றைக்கும் அந்த பிரச்சனை தொடர்ந்து இந்த நகரத்தை இருக்குது. அண்மையில் நம்ம வந்து செய்தித்தாள்களை படித்தோம், தென்னாப்பிரிக்க நகரம் கேப்டவுன் குடிநீர் இல்லாமல் மூடப்பட இருப்பதாக ஒரு பேரதிர்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தியை படித்தோம். கடலில் ஆமைகள் செத்து ஒதுங்கிறத, குளங்களில் வந்து மீன்கள் செத்து மிதக்கிறத, வறட்சி, அப்புறம் திடீர்னு ஒரு வெள்ளம் வருது. இப்படி புவியினுடைய வெப்பம் அதிகமாகிட்டே போகுது, அதுக்கும் இதுக்கும் ஒரு நேரடி தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு தனி மனிதனாக நம்ம ஏதாவது செய்ய முடியுமா? இந்த வெப்பமயமாதலை நம்ம வந்து குறைக்கிறதுக்கு நம்மளால் எதுவும் செய்ய முடியுமான்ற இந்த தொடரை வந்து நம்ம வானொலி வந்து ஒளிபரப்புகிறது. இப்போ இந்த கலந்துரையாடலை ஆரம்பிக்கிறாங்க முனைவர் ரமா கஷ்யப் அவர்கள். இன்றைக்கு இந்த புவி வெப்பத்தை குறைப்பதற்கு என்ன பண்ண முடியும் அப்படிங்கறத பேசுறதுக்காக ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க, ராதா சங்கரும் மனோரமா ரமேஷும். முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும்னாக்கா, ஒன்று வந்து புவி வெப்பம் என்பது நிரூபிக்கப்பட்ட உண்மை. நம்ம சென்னையிலே கடந்த 4 வருஷத்தில் பார்த்துட்டோம், ஒரு பெரிய வெள்ளத்தை பார்த்துட்டோம், வார்தாங்கிற ஒரு பெரிய புயலை பார்த்துட்டோம். இந்த வருஷம் குளிரும் பனியும் அதிகமாக இருந்தது, அதையும் பார்த்துருக்குறோம். ஸோ நம்ம கண்ணு முன்னாலே நடக்கிற ஒரு விஷயமாக இது இருக்குது. இன்னொன்று, நம்ம ஒரு ஜனநாயக நாட்டில் வாழ்ந்துட்டு வரோம். ஜனநாயகத்தில் இருக்கிறப்போ மக்களுக்கு உரிமை இருக்குதுன்னு நிறைய வாட்டி சொல்கிறோம். அந்த உரிமையோட மக்களுக்கு கடமைகளும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. இந்த புவி வெப்பம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு அரசாங்கத்தால் மட்டுமோ ஒரு நிறுவனத்தால் மட்டுமோ எதையும் பண்ண முடியாது. மக்கள் ஒத்துழைச்சு எல்லாருமா, ஒவ்வொரு தனி மனிதனும் தனி மனுஷியும் ஏதானும் பண்ணால் தான் இதை குறைக்க முடியும். 4 செவத்துக்குள்ள வீட்டுக்குள்ள நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத இன்னைக்கு பேச போகிறோம். ராதாசங்கர், நீங்கள் சொல்லுங்கள். எலக்ட்ரிசி சேவிக்கிறது இப்பொழுது எல்லாரும் CFL பல்ப் யூஸ் பண்ணலாம், இல்லை அதை விட மேலே இப்போ LED பல்ப் என்று வந்து விட்டது. அது கவர்மெண்டில் ரொம்பவே குறைந்த விலையில் நமக்கு கொடுக்கிறார்கள். 50 ரூபா 60 ரூபாய்க்கு ஒரு பல்பு கிடைக்கிறது. அது வீட்டில் உள்ள எல்லா அறையிலையும் டியூப்லைட் எல்லாம் எடுத்து LED பல்பை போட்டால் அது நல்ல பிரைட்னஸும் ரொம்பவே நன்றாக இருக்கிறது, குறைந்த விலையில் கிடைக்கிறது, எலக்ட்ரிசிட்டி பில்லும் அதுக்கு ரொம்பவே குறைவாக வருகிறது. ஸோ அந்த விதத்தில் நமக்கு எனர்ஜியை சேவ் செய்யலாம். அது ஒரு விஷயம். இன்னொன்று என்னவென்றால், வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கும் மாணவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் தான் சொல்கிறேன், அந்த ஹேபிட் ஃபார்மேஷன் கொண்டு வரணும். அது எப்படி என்றால், ஒரு ரூமில் போய் லைட்டு ஃபேனு ஏசி எல்லாம் போட்டுட்டு அவங்க அங்கேருந்து வேலை முடித்துட்டு வெளியில் வந்தால் யாரும் அதை அணைக்கிறதே கிடையாது. அது ஒருத்தர் ஒருத்தர் ஞாபகப்படுத்தி அப்பப்போ அதை அணைத்து கொள்ள வேண்டும். வீட்டில் வரும் விருந்தாளிகள் ராத்திரி டைமில் டாய்லெட் யூஸ் பண்ணும் பொழுது கீசர் ஸ்விட்சும் டாய்லெட் ஸ்விட்சும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால அவர் ரெண்டையும் அவங்க யூஸ் செய்துட்டு அதை அணைக்காமல் திரும்பி வருகிறார்கள். கீசர் வந்து எனர்ஜி ரொம்பவே இழுக்கும், அது எலக்ட்ரிசிட்டி பில்லும் ரொம்பவே கொடுக்கும். ஆனால் அது வீட்டில் உள்ளோட அதை பொறுப்பாக விருந்தாளிகள் வந்தாலும் அதை எல்லாரும் உறங்கினதும் எல்லாம் அணைந்து இருக்கிறதா என்று செக் செய்ய வேண்டும். இது ஒரு வீட்டில் உள்ள பெண்மணிகளுக்கு. இன்னும் என்னவென்றால், அப்பார்ட்மெண்ட் உள்ளவர்களெல்லாம் லிஃப்ட் யூஸ் பண்ணுறாங்க. 3 மாடி கட்டடத்தில் 4 மாடி கட்டடத்தில் உள்ளவர்களெல்லாம் லிஃப்ட் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு வீட்டில் 5 மெம்பர்ஸ் இருந்தால் 5 பேரும் வெளியே போகிற வேலை வருகிறது. 5 பேரும் தனித்தனியாக லிஃப்ட்டை யூஸ் பண்ணால் எவ்வளவு எனர்ஜி வேஸ்ட் ஆகும். சிறியவர்களும் ஆரோக்கியமாக உள்ளவர்களும் 3 மாடி 4 மாடியாக படிகளை கீழே இறங்கி மேலே ஏற பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும். அதனால் அவர்களது உடல் சுத்தமும் நன்றாக ஆகிறது, நல்ல எக்ஸசைஸும் நன்றாக வருகிறது. ஈவன் டாக்டர்ஸ் சொல்கிறாங்க, இது மாதிரி ஹார்ட் ப்ராப்ளம் வராய்க்கு இருக்கணும்னா படிகளில் இறங்குறது ரொம்பவே நல்லது என்று கூறுகிறார்கள். ஸோ அது ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நீங்கள் இப்போ நிறைய மின்சாரத்தை பற்றி சொல்லிட்டு வந்தீங்க. நீங்கள் சொன்னது இது வரைக்கும் நல்ல பாயிண்ட்ஸ், எல்லாருமே பண்ணக்கூடிய பாயிண்ட்ஸ் தான். இதை தவிர வேற என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க மனோரமா? இல்லத்தரசிகளாக நம்ம வந்து வீட்டில் நிறையவே இதை பற்றி பண்ண முடியும். புவி வெப்பத்தை குறைக்கிறதுக்கு நம்மளால் முடிஞ்சது நிறைய வேலை இருக்குது. ராதா வந்து எலக்ட்ரிசிட்டி சேவ் பண்ணுறதை பற்றி சொன்னாங்க.
நம்ம கிச்சனில் சமைக்கிறோம், தினம் காய்கறி கட் பண்ணுறோம், நிறையா குப்பை சேருது, அதனால் அது வீட்டளவில் மக்கிற குப்பையும் மக்காத குப்பையும் பிரிக்கிறதுக்கு நம்ம முதல்ல பழக்கப்படுத்திக்கணும். மக்கிற குப்பையெல்லாம் ஒரு தனி பக்கெட்டில் போட்டு அதை கொஞ்ச நாள் சேர்த்துட்டு வந்தோம்னா அது வந்து மக்கி அது உரமாக மாறுது. மக்காத குப்பையெல்லாம் சேர்த்து அது மறுசுழற்சி பண்ணுறதுக்கு நம்ம கொடுத்துடலாம். மக்காத குப்பைன்னு சொல்லும்போது பிளாஸ்டிக்கு, கிளாஸு, பேப்பர் அதெல்லாம் வந்து மக்காத குப்பையில் போட்டுட்டு மக்கிற குப்பையில் வந்து சமைக்கிறதுல மீறது இல்லை காய்கறி கட் பண்ணுற அந்த தொலிகள் அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சோம்னா அது உரமாக மாறி நம்ம வீட்டு செடிகளுக்கே நம்ம அதை வந்து பயன்படுத்தலாம். வீடுன்னு எடுத்துக்கிட்டால் எல்லா வீட்லேயும் சின்ன ஃப்ளாட்டாக இருந்தால் கூட ஒரு நாலஞ்சு தொட்டியில் செடி வளர்க்குறத நம்ம பழக்கப்படுத்திக்கணும். அப்போ இந்த உரத்தை அதுக்கு போடலாம். அதே மாதிரி நம்ம காய்கறி கழுவுறோம், அரிசி கழுவுறோம், அந்த தண்ணியெல்லாம் சேமித்து வச்சு இந்த செடிகளுக்கெல்லாம் அதை ஊற்றி நம்ம பயன்படுத்தலாம். வீட்டில் வந்து செடிகள் வைக்கும்போது ஒரு ரம்யமான சூழ்நிலை உருவாருது, வீடு பசுமையாக இருக்கிறது, மனசுக்கு சந்தோஷமாக இருக்கிறது. அதை தவிர செடிகள் வந்து நிறையா பிராணவாயுவை வெளிவிடுறது, அப்போ நம்ம சுவாசிக்கிற காற்றும் நமக்கு நல்லதாக கிடைக்குது. பெரிய பெரிய அடுக்குமாடி குடியிருப்புலாம் இப்போ வந்து மொட்டை மாடியில் தோட்டம் போடுறது ஒரு பழக்கமாக மாறிட்டு வருது. அரசாங்கம் அதுக்கு வந்து செடிகளையும் விதைகளையும் ரொம்ப கம்மி விலையில் சப்சிடைஸ்ட் ரேட்டில் கொடுக்குறாங்க. அதை வாங்கி நம்ம வந்து மொட்டை மாடியில் பயிர் செஞ்சு தோட்டம் போடலாம். அப்போ அது காய்கறிகள் நமக்கு கிடைக்கும்போது அதை நம்ம சமைச்சு சாப்பிடும்போது மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கிறது. தோட்ட வேலை செய்யும்போது அது ஒரு உடற்பயிற்சியாகவும் ஆறுது, ஒரு நல்ல பொழுதுபோக்காகவும் அமையிறது. இப்போ நீங்க அடுக்குமாடி கட்டுறத பத்தி சொன்னீங்க மனோரமா, அந்த கான்டெக்ஸ்ட்ல தான் ராதாவும் வந்து லிப்ட் ஏறி இறங்குறதுலாம் சொன்னாங்க. இதை பத்தி கொஞ்சம் கூட நம்ம பேச முடியுமா? ஏன்னா இப்போ நிறைய பேர் எல்லாருமே அபார்ட்மெண்ட்ஸ் அபார்ட்மெண்ட்ஸ் தான் எல்லாரும் வாங்கிட்டு போறாங்க சிட்டியை பொறுத்த வரைக்கும். அதுக்கேதான நீங்க பாயிண்ட்ஸ் ஆட் பண்ண முடியுமா ராதா? அதுல வந்து இப்போ கீசர் யூஸ் பண்றது சொன்னா அது சோலார் பேனல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணலாம். அபார்ட்மெண்ட்ஸ்ல எல்லாம் சோலார் பேனல் ஃபிக்ஸ் பண்ணினா நமக்கு நேச்சுரலாவே சுடு தண்ணி பைப்பில் வந்து விடும். சென்னை மாதிரி உள்ள நகரங்களில் கோடைக்கால வெயில் த்ரூ அவுட் இருக்கிறது. இப்போ சோலார் பேனல் ரொம்பவே எஃபிஷியண்ட்டாக வேலை செய்யும். சோலார் பேனல் இஸ் எ ரொம்பவே நல்ல மெத்தடு. அதை ஒரு கீசர் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிவிடலாம். வீட்டில் உள்ளவாடலாம் சுடுதண்ணி எப்போ வேணால் குளிச்சுக்கலாம். இப்போல்லாம் எல்லாரும் டிஷ் வாஷர், வாஷிங் மிஷின் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுறதும் சுடுதண்ணியை கொஞ்சம் குறைவாக யூஸ் பண்ணுற பழக்கி கொள்ள வேண்டும். டிஷ் வாஷரை கம்ப்ளீட்டாகவே நம்ம அவாய்ட் செய்யலாம். இப்போ நமக்கு நல்ல வெயில் இருக்குது, வெளியில் துணியை உணர்த்தி உலர போட்டுதான் நன்றாக கோடை காலத்திலையும் எல்லா காலத்துலேயும் நமக்கு துணி உணர்ந்து கிடைக்கிறது. ஸோ அந்த விதத்தில் ட்ரையரை கம்ப்ளீட்டாக நமக்கு அவாய்ட் பண்ணலாம். டிஷ் வாஷர் சொல்லிட்டு அதெல்லாம் வெளிநாட்டில் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே நமக்கு நம்ம வீட்டில் நமக்கு வேலை பண்ணுற ஆளுகளும் இருக்காங்க, நமக்கும் வேலை பண்ணலாம். தண்ணி வந்துதான் கையால் வாஷ் பண்ணி அதை வெயிலில் வைத்து உணர்த்தி எடுக்கிறது சுத்தமாகவும் இருக்கும். அது நல்ல மெத்தடு. அந்த விதத்தில் எனர்ஜியை சேவ் பண்ணலாம். அபார்ட்மெண்ட்டுன்னு சொன்னோம், கிச்சன் வேஸ்ட் என்ன பண்ண முடியும்? இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த பிளாஸ்டிக்குங்கிறது ஒரு பெரிய பூதாகாரமாக வளர்ந்து கிடக்கு நம்ம ஊரில். எல்லா வீடுகள்லேயும் அது வந்து தவிர்க்க முடியாத ஒரு அம்சமாக போயிடுது. ஆனால் அதை வந்து குறைச்சாதான் நமக்கு புவி வெப்பம் குறையும். அதனால் அதை பயன்படுத்துறத வந்து எல்லாரும் ஒரு கான்ஷியஸாக அது ட்ரை பண்ணி அதை வந்து குறைக்க முடியணும். இப்போ பெரிய பெரிய கடைகளெல்லாம் வந்து காய்கறி வாங்கும்போது பிளாஸ்டிக் பைகளை கொடுக்குறாங்க. அந்த பைகளில் காய்கறி வாங்கிட்டு வரும். ஒருத்தர் போய் பத்து காய்கறி வாங்கினா பத்து பை சேர்றது. அது மாதிரி ஆயிரக்கணக்கான பேர் வாங்கும்போது எத்தனை பைகள் வந்து எண்ணிக்கையை நினச்சி பார்த்தா ரொம்ப பயமாகவே இருக்குது. அதுக்கு பதிலாக நம்ம நம்மளோட துணி பையையோ இல்லை இந்த வலைப்பைகள் கிடைக்கிறது, அதை எடுத்துன்னு போய் கடையில் அதிலேயே காய்கறி வாங்கிட்டு வந்தோன்னா அது தூக்கி எறிய வேண்டாம், அதையே பயன்படுத்தலாம். அந்த மாதிரி கடைக்கு போகும்போது நம்மளோட துணி பையை எடுத்துகிட்டு போகிறதுக்கு அதை நம்ம பழக்கப்படுத்திக்கணும். வீட்டு லெவலில் நம்ம எதையானும் பண்ணணும். நாட்டை காப்பாற்றணுமானா வீட்டை காப்பாற்றணும், வீட்டை காப்பாற்றி நாட்டை காப்பாற்றி உலகத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிற லெவலில் நம்ம இருக்கிறோம். ஏன்னா நம்மளை நாமளே காப்பாற்றிக்கணுங்கிற ஒரு விஷயந்தான் இந்த புவி வெப்பம். ரெண்டு பேரும் நல்ல ஐடியா கொடுத்தீங்க, உங்கள் ரெண்டு பேருக்கும் ரொம்ப நன்றி. நேயர்கள், இதுவரை புவி வெப்பம் தணிப்போம், பூமியை காப்போம் சிறப்பு சுற்றுச்சூழல் தொடரின் முதல் பகுதி கேட்டீர்கள். நெறிப்படுத்தியவர் முன்னாள் சமூக பணிகள் துறை பேராசிரியர், சுற்றுச்சூழல் ஆர்வலர் முனைவர் ரமா காஷ்யப் அவர்கள். பங்கேற்றவர்கள் மனோரமா ரமேஷ், ராதா சங்கர் ஆகியோர். நிகழ்ச்சி அமைப்பு அருணன். இத்தொடரின் இரண்டாவது பகுதியை நாளை காலை 7:30 மணிக்கு இதே அலைவரிசையில் கேட்கலாம்.